வேணும்னு எல்லாரும் முடிவெடுத்தோம் சொன்னா நம்ம செத்துருவோம். அதை வணங்கிக்கணும். எல்லா மனிதனும் இப்ப வந்து 80% பேரு கறி மீன் முட்டைன்னு போனதுனாலதான் உருளைக்கிழங்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது. எல்லாருமே உருளைக்கிழங்குக்கு வந்துட்டோம்னா உருளைக்கிழங்கு 500 ரூபாய் போயிடும். எல்லாருமே நாங்க கறி முட்டை தொட மாட்டேன், எல்லாரும் நாங்க வந்துகிட்டு உருளைக்கிழங்கு தான் சொன்னா எல்லாம் தோரம் பருப்பு தான் சொன்ன வைங்க, வெட்டிக்கிட்டு சாவும், கிடைக்காது. தோரம் பருப்பு கிடைக்கும், 50 பேருக்கு உள்ளது இருக்கா இல்ல நிறந்துகிட்டு போ, கொஞ்சம் பேர் மீன், கொஞ்சம் பேர் முட்டை, கொஞ்சம் பேர் இறைச்சி, கொஞ்சம் பேர் கோழி, அது மாதிரி ஒரு டிவைட் பண்ணிக்கிற காரணத்தினாலதான் அந்த சைவ உணவை விரும்புற மக்களுக்கு கூட அது ஒரு குறைஞ்ச விலையில கிடைக்குது. அப்ப பலவிதமான உணவுகளை இதுல தலையிடாம இருந்தா அது அந்த 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 உணவு மட்டும் விரும்பக்கூடியவர்களுக்கும் கூட அது யூஸ் ஆயிருக்குது. இது போக நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி ஜீவன்களை கொள்றோம். ஒரு எறும்பு கடிக்குது, கொல்லாம ஜீவகாரன்னு விடமாட்டேங்கிறோம். ஒரு தேள் கொட்டுது, எட்டான்னு சொல்லி எடுத்து சிறப்படுத்து அடிச்சு கொண்டு போடுறோம், பாக்கிறோமா இல்லையா, அதை செய்யறோம். கொசு கடிக்குது, அதை கொள்றதுக்காக வேண்டிய டாட்டா ஐஸ்ல இருந்து மேட்ல இருந்து என்னென்னமோ வாங்கி வச்சு என்ன செய்யறோம், செத்து செத்து உழுவுறத பாக்குறோம். மனிதனுக்கு கேடு செய்யும்னா அடிச்சு தள்ளுங்கிறோம், அப்ப நன்மை செய்யும்னா அடிச்சு தள்ளுன்னு சொல்ல வேண்டியதானே. கேடு செஞ்சா அழிச்சு தள்ளலாம்னா நன்மை செய்யுதுன்னா உள்ள தள்ள, அதனால என்ன தப்புங்கிறேன். மனிதனுக்கு தான் எல்லாங்கிறது ஒத்துக்கிறோம். மனிதனை கேடு தர எலியை ஒழிக்கிறோம், வீடுகளுக்கு அருகே பன்றியை வளர்க்காதீர்கள், பன்றிகளை அடிச்சு கொள்றாங்க, நாய்களை சுட்டு சுட்டு தள்ளுறான் மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா. அப்ப வந்து மனிதன் கேடு தருவோம்னா காலி பண்றோம், நன்மை திருட்டு போறமே. இதை ஒண்ணு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல ரெண்டு இயற்கை அற்புதத்தை பார்க்கணும். என்ன இயற்கை அற்புதம், ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடு ஆட்டுக்கு வந்து கோழி பிரியாணி செஞ்சு வச்சா சாப்பிடாது. ஒரு ஆட்டுக்கு வந்து நல்ல சிக்கன் 65 வச்சு சாப்பிட சொல்லி பாருங்க, சாப்பிடாது. தெரியாம வாய்க்குள்ள திணிச்சிட்டீங்கன்னா செத்து போயிடும். அந்த ஆட்டினுடைய குடலுக்கு வந்து இந்த அசைவ உணவை அரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்ல. புளியை கொண்டு வந்து, புளி இருக்க காட்டுல வாழ்ற புளி, அதுக்கு புல்லு கட்டையில உருவி திணிச்சு வயிற்றுக்குள்ள தள்ளீங்கன்னு வைங்க, அது செத்து போயிடும். அதுக்கு இறைச்சியை தான் ஜீர்ணிக்க முடியுமே தவிர அது புல்ல ஜீர்ணிக்கிற சக்தி அதுக்கு இல்ல. புளி பசித்தாலும் புல்லை தின்னாதும்மா, ஏன் தின்னாது, தின்னா அது அவுட். உங்கள் நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உருளைக்கிழங்கு அரையுது, இறைச்சியும் அரையுது, செத்திங்களை அரைச்சி இறைச்சி திட்டு ஒருத்தனை சாவை காணும். உருளைக்கிழங்கு திட்டு நம்மளை எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா ரெண்டு உணவையும் அரைச்சி தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷின் இது. இந்த தன்மை உலகத்துல வந்து எந்த படைப்புக்கும் கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான். அதையும் அரைக்கும் இதையும் அரைக்கும், அந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு. இது ஒரு அம்சத்தை, இது ஒரு அற்புதம். கடவுள் அந்த மாதிரி படைச்சிருக்கிறதுனால இயற்கை அமைப்புக்கு ஏற்றவாறு அப்படி அதையும் அரைக்க முடியும். நமக்கு வந்து நம்ம பல்ல கொண்டு தோரம் பருப்பையும் அரைக்கலாம், நம்ம பல்ல கொண்டு எலும்பையும் கடிக்கலாம். அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முறையில தான் அந்த இயற்கையான அமைப்பும் படைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க வழங்கிக்கணும், இது ஒரு அற்புதம். அடுத்த அற்புதம் என்னன்னு கேட்டா, மனிதன் இப்படி உயிரினங்களை சாப்பிடுற காரணத்தினால அதுதான் அதிகமா பெருகுது. என்னன்னு சொல்ல முடியல, கண்டுபிடிக்க முடியல, எது சாப்பிடுறது இல்லையே பெருக மாட்டேங்குது. கடையில கசாப்பு கடையில குதிரை கறி போட்டு விற்கிறானா குதிரை, இங்கே குதிரை மாமிசம் கிடைக்குன்னு விற்கிதா இல்ல. அப்ப திங்கேட்டி நிறைய இருக்கணும்ல குதிரை, பார்க்கவே முடியல. கோயம்புத்தூர் திருப்பூர் புறம் சுத்தினா கூட 10 குதிரை பார்க்க முடியாது. இதுதான் இங்க உள்ள நிலைமை. ஒரு நாளைக்கு 500 அறுக்கிறான், 1000 அறுக்கிறான் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு, அது பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரோட்ல வந்தோம்னா 500 1000 ஆட்டை ஓட்டிட்டு மாட்டி இடம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அது மாட்டுக்கு தாறுமாறா பெருகுது. கோழி அறுத்துட்டு திங்கிறான், தாறுமாறா பெருகுது, திங்கவே மாட்டேங்கிறான், அதை காணும். அப்ப மனிதனுக்கு வந்து கடவுள் தனியா நின்று ஒரு வேலை செய்யறான் விளங்குது. எதெல்லாம் சாப்பிடப்படுறதா இருக்குதோ அதுகளெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு பல்கி பெருகுது. எது சாப்பிடப்படலையோ அது அப்படியே நிக்குது, குறைஞ்சிக்கிட்டு போகுது. என்ன செஞ்சிருக்கனே, சாப்பிடாததான் அதிகமா உலகத்தில் இருக்கணும், சாப்பிடப்படாத பிராணி இருக்குத அதுதான் உலகத்தில் அதிகமா இருக்கணும். ஆனா நேர் மாத்தமா தான் உலகத்துல சிங்க புலி உலகத்துல எத்தனை எண்ணிக்கை சொல்லுங்க பார்ப்போம். புலி எத்தனை, அரசாங்கத்தில் மியூசியத்தில் போட்டு பாதுகாக்கிறான், 19 தான் இருக்குது இந்தியாவில். புலி எவ்வளவு வலிமையானது, அம்புட்டையும் அடிச்சு ராஜாவா இருக்குது, அதை யாரும் திங்க இயலாது, அதுக்கு மக்களை காணாம், 19 தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசாங்கம் கவனிக்கலன்னு சொன்னா புளிய காலியா போயிருங்கிறான். இந்த ஆடு வாயில்லாச்சுமா உருமதிக்கு தாங்காது, இது எப்படி பெரிய இருக்குன்னு பாருங்க. அடுத்த திங்கிறானுவோ, திங்க 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 தாறுமாறா வளர்ந்துகிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு இவ்வளவு மக்கள் தொகை பெருகியும் கூட கிடைக்கலன்னு சொல்ல முடியல. அவன் கசாப்பு கூட 100 போச்சு இருக்கா இல்லையா, பதப்படுத்தி கொண்டாந்து வைக்கிறான், டின்ல அடைச்சு வைக்கிறான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதெல்லாம் மனிதனுக்குத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொன்னு நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்னு கேட்டா, நீங்க பால் அருந்துறீங்கல்ல, எல்லாரும் அருந்துறோம், இது இது ஜீவகாரணத்தில் வருமா? அந்த பால் எதுக்காக உற்பத்தி ஆகுது உங்களுக்காக வேண்டியா? ஒரு பெண்ணுக்கு பால் உற்பத்தி ஆகுற எதுக்கு, அவ போட்ட பிள்ளைக்கு, பிள்ளைக்கு தானே,
பெற்றெடுத்த பிள்ளைக்கு தானே வருது, அதை கறந்து விற்கலாமா, அது நியாயமாகுமா? ஆகாது. அப்ப ஒரு மாட்டுக்கு பால் கறக்குதுன்னு சொன்னா அதனுடைய கன்றுக்காகத்தான் அது கறக்குது. யாராவது கறக்க விடுறீங்களா? இது ஏமாத்துறீங்க. அது வாய வச்சோன்னு கொஞ்சம் பால் சுரக்கும், கட்டிக்கிறீங்க, நீங்க கறந்து அடிக்கிறது. இது வந்து நோவினையா இல்லையா? இது வேதனையா இல்லையா? அந்த அது எவ்வளவு வேதனைப்படும் தன்னுடைய கன்றுக்கு என்று உற்பத்தி ஆகுறத விட்டு அம்புட்டையும் குடிச்சிருமா இல்லையா? நீங்க ஒரு நாளைக்கு இந்த கண்டுக்குட்டியை விட்டீங்கன்னு சொன்னா சுரக்குற அம்புட்டையும் குடிக்குமா குடிக்காதான்? அம்புட்டையும் குடிக்கும்னு தெரிஞ்சிருந்து கூட நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு வேற என்னத்தையாவது ஆல்டர்னேட்டிவா கொடுத்துட்டு நீங்க பால் எடுத்து குடிக்கிறது, அது என்ன? அது ஜீவகாரணத்தில் வருமா? அது வராது. அது போக அது இன்னும் சொல்லப்போனால் ரத்தம் தான் ஆல்டர்னேட் மாதிரி பாலாக வருகிறது. ஒரு வகையில் பார்த்தா அது கூட அசைவம் தான். ஆனா அதை வந்து நம்ம அதை அசைவம் நினைக்கவே மாட்டோம். சாப்பிட்றோம், பால் எப்படி சாப்பிடலாம்? அதையும் தவறுன்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? அது விட்டுருவோம். வண்டி மாடு ஓட்டி ஏற்றுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, நம்மளை விட ஒரு 3 மடங்கு இருக்கு அதனுடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னா. அதுக்கு ஏத்துறீங்க, ஒரு லாரி சரக்கு ஏத்துறீங்க வண்டியில, இழுக்க முடியாம இழுத்து தோல் பட்டையெல்லாம் காய்ச்சி போய் அந்த நுகத்தடியை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. அப்ப வேதனைப்படுதுன்னு நம்மளா முதலுக்கு போக முடியும் இல்ல? மனுஷனுக்கு தான் அதை படைச்சிருக்காங்க. என்ன பண்றது? அதை அப்படித்தான் பயன்படுத்தணும், அப்படித்தான் உலகம், நம்ம வசதிக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறோம். நீங்க ஏறு கலப்ப ஓட்டுறான ஓட்டி பார்த்திருக்கீங்களா? இழுத்து பாருங்க, வைப்போம் வண்டியா இழுத்துட்டு போயிடலாம், சக்கரம் மெருதுவா பால் ரஸ் எல்லாம் வச்சிடறான்னு ஓடிடும். அந்த மண்ணில் வச்சு அமுக்கிக்கிட்டு ஈர மண்ணில் அமுக்குன்னா அதை இழுக்கிறதுக்குள்ள அந்த திமிலாம் கலந்து போயிடும். நீங்க இழுத்து பாருங்களேன், ஒரு 2 அடி இழுத்து பார்க்க பார்ப்போம். அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையை கொடுத்து அதுக்கு தார் குச்சி போடுறோடு இருக்கிறீங்க, அது என்ன நியாயம் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூர் ஜில்லா பக்கம்லாம் போனீங்கன்னா மாட்டுக்கு கொம்பே இருக்காது. கொம்பு இருக்காதுன்னா கொம்பு முளைக்காது இல்லை, கொம்பு முளைக்கும். சின்ன குட்டியில என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மாட்டு கொம்புல வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, சோத்தை வடிப்பாங்கல்ல வடிச்ச கஞ்சி, அந்த வடிச்ச கஞ்சி சுட சுட எடுத்து துணியை போட்டு முக்கி அந்த கொம்புல சுத்திடுவாங்க, சுட சுட அப்படியே. அது அப்படியே கொம்பு ஆட விட்டு முளைக்க முடியாம கீழே விழுந்துடும், மறுபடியும் முளைக்காது. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு மாட்டு கொம்பு இருக்காது, முட்டி போடுமா. அதுக்காக வேண்டி கால மாடு பசு மாடு எதுக்குமே கொம்பே இருக்காது. பழைய தஞ்சாவூர்ல, அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் 3 மாவட்டத்திலையும் இது என்ன? இதான் ஜீவனுக்கு உரிய ஒரு அநியாயம். அதனால அதை தவிர்க்க இயலாதுங்க. மனிதனுக்கு தான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நிறந்தா தான் நம்ம வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட உணவின் பக்கம் நம்ம சாய்ந்தோம் என்று சொன்னா உலகத்துல இது மனிதன் மனிதனை வெட்டிக்கிட்டு சாவக்கூடிய கொலை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஒடியாந்து போயிடும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கட்டாயமும் படுத்தல, உனக்கு விருப்பம்னா சாப்பிட்டுக்க. இதுதான் சைவம் சாப்பிட்டாட்டி முஸ்லீமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சைவத்தையே சாப்பிட்டுட்டு ஒருத்தர் முஸ்லீமா இருக்கலாம் விரும்பினா, இன்னொருத்தன் சாப்பிட்றவன மறுக்க கூடாது. இறைவன்கிறத யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றேன். இறை தூதர் நபிகள் நாயகமே பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்பொழுது அது உணரப்பட வேண்டிய ஒரு சக்தி. அதை வந்து இறைவன் கடவுள் ஆண்டவர்னு ஆண்பால அழைச்சு இப்ப நீங்க இந்த 4 மணி நேரமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால இஸ்லாம் சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயம், மேல்சாவணிசம் சொல்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் தேவை. இது என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த தர்காக்கள் வந்து கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. தர்காக்கள் வந்து போற வரவங்களுக்கெல்லாம் வைக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஆத்மா இருந்து இருக்கிற பொழுது நல்லது செய்யறார், செஞ்சுட்டு அவர் மறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு சமாதியை எடுக்கிறார். இப்ப தாஜ்மஹால் போய் பாக்குறவெல்லாம் யார் கும்பிட்டு வர்றதில்ல, பிரார்த்தனை பண்றதில்ல. ஒரு உலக அதிசயத்துல ஒண்ணு போய் பாக்குறான், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து தர்கா போய் பாக்குறது ஒரு பிரார்த்தனைக்காக போனான். எனக்கு 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் சொன்னார்ன்னு சொல்லி, ஹலோ, இங்க தர்காக்கு போனோம், காரூர் தர்காக்கு போய் அந்த ஒரு மனைவி கூட்டிட்டு போய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு பிற்பாடு எனக்கு இப்ப ஒரு பெண் குழந்தை வந்து கீர்த்தனா. இப்ப வந்து அவரு சொன்னாரு இதனாலதான் வந்திருக்கேன்னு. நான் வந்து அவரை வந்து புண்படுத்தல, அது அவருடைய நம்பிக்கை. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் என் மனைவிக்கு நம்பிக்கை இருந்தங்காட்டிக்கு நான் போயிட்டு வர சொன்னேன். அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க போறத நீங்க ஏன் அதை வந்து மறுக்கணும்? அப்படி இல்லை, அது தவறுன்னு. ரெண்டாவது, அப்படி இருக்கிறக்காகத்தான் நாகூர் தர்காக்கு போனா அங்க அது கலெக்ஷன் சென்டராகவே மாறிப்போச்சு. பிற சமுதாயம் போனா உட்கார வச்சு பாத்தியாவது 320 ரூபா விடணும், சண்டை போட்டு வந்தாங்க. இதே அன்னை வேளாங்கண்ணியில கிடையாது, அதுக்காக நான் அது ரொம்ப உயர்வுன்னு சொல்ல.
இதுக்கு நீங்க நல்லிணக்க குழு இருக்கீங்களே, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி, எந்த தர்காவா இருந்தாலும் எப்படி கோயில் ஒரு அர்ச்சனை சீட்னா 5 ரூபா அப்படின்னு நீங்க போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த மாதிரி நன்றி. ரெண்டு கேட்டிருக்காங்களே, ரெண்டு கேட்டாரு. சரி, ஆமா.